அக்கா பதட்டமாக வாங்க, நல்லாவே தெரியும், சொல்லிகிட்டே இருந்தாங்க சீக்கிரம் முடிச்சிருந்தேன் தம்பின்னு. அடுத்ததான் நான் அழைக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி, ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி. ஒரு மனிதன் பேசுகிற பொழுது வார்த்தைகள் தவறுவது என்பது இயல்பு. தவறிய வார்த்தைகளை கொண்டு அவனை விழவைப்பது என்பது நம் மரபல்ல. எல்லோரும் இணைந்து அந்த அன்பு தம்பியினுடைய திறமைக்காக மீண்டும் அவரை கைதூக்கி மேலெழுப்பி விடுவோம். மரியாதைக்குரிய அன்பு தம்பி அஸ்வின் அவர்களை மேடை பருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆச்சலாம் நல்லா பாராட்டியிருக்க, ரெண்டு நிமிஷத்தில் முடித்தேன், கௌரவத்தை காப்பாற்றுறேன். இறைவனுக்கு நன்றி, இந்த மேடை கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் நிறைய பேரையும் இருக்கீங்க, ஒரு பேராக சொல்கிறதுக்கு லேட் ஆகலனால எல்லாருக்கும் சொல்கிறேன், வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு வந்து படம் பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம், என்னால் கனவுல மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், அது நிறைவேறிச்சு. அதுக்கு பெரிய நன்றி ரவி சார், எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப எனக்காகவே அவர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணார். அதே மாதிரி இந்த ரெண்டாவது படமும் அவர் தான் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறியாடான்னு கேட்டார். பிரபு சோல்மன் அவரோட பேர் சொன்ன உடனே நான் வந்து சொன்னேன் சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவர் பிரபு சோல்மன் சார் மீட் பண்ணும்போது கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், சார் இந்த கதை வந்து உங்களுக்கு ஓகேவா சார், அந்த மட்டும்தான் நான் கேட்டேன். ஏன்னா அவரோட படத்தில் இருக்கிறதே ஒரு பாக்கியம். ஸோ பிரபு சோல்மன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, படம் முடிச்சுட்டு மக்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன எனக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த படம் ஷூட்டிங் போகும்போது என்னோடய ட்ராவல் ரொம்ப பேடாக இருந்தது. அப்போது நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஆல், இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும், நான் கமல் சார்க்கு நான் லாஸ்ட்டெலாம் வச்சுருந்தேன். ஏன்னா நான் சொன்னதில்ல, நாங்கள் படம் நடிக்கிறதே எனக்கெல்லாம் ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரியே போயிருக்கோம். ஆனால் கமல் சார் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்கல, நான் மூணாவதோட பார்க்குறேன் சார். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு இது உண்மையிலேயே உண்மையாக அப்படின்ட்டுருக்கோம். அவர் இங்கே சொல்லிகிட்டே போகலாம், லெஜெண்டுன்னு சொல்லலாம், ஆண்டவர்னு சொல்லலாம். அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுங்க எனக்கு. ஏன்னா அவர் பண்ணாத படங்கள் இல்லை எனக்கு. அவர் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறனே தெரில. இந்த மேடையும் கூட எனக்கு அவர் இருக்கும்போது நான் பேசுகிறதுக்கே தகுதி இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், ஐ லவ் யூ. நான் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக நான் லவ் பண்ணுறாங்க சார். இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வருவதற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ஐ லவ் யூ சார். நன்றி எல்லாருக்கும், நன்றி மக்கள் எல்லாருக்கும், நன்றி எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாரும், அக்கா அம்மா தியாக சார்லாம் வந்து அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டார், இப்போ அடுத்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து சரளா பாப்பாவே ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், அப்படி தான் சொல்லணும். இதில் பாப்பானது எனக்கு ஞாபகம் வர்ற இன்னொரு நல்ல நடிகை, எதிர்காலத்தில் நல்ல நடிகையாக வருவார். எப்படி பாக்யராஜ் அவர்கள் சரளா பாப்பாவை பார்த்து சொன்னாரோ அது மாதிரி நான் இந்த நீலாங்கிற இப்போ எப்படி கூச்சம்லாம் திருச்சி நிற்கிறாங்களோ இதே மாதிரி இந்த கேமரா ஓடும்போது சிரிக்கிறவங்களுக்கு சிரிக்க வராது, அழுகிறவங்களுக்கு அழுக வராது, மூச்சு கூட விட முடியுமான்ற ஒரு சந்தேகம் வரும். அதெல்லாம் நான் பட்டிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேங்கிறது சரளா பாப்பாவுக்கு புரியும், ஏன்னா நானும் பாப்பாவாக நினச்சிருக்கேன். சொல்ல விட்டுருவாங்க. இதில் நிறையா பேர் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பாராட்ட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கே வந்தவங்க இது என்னை பாராட்டி பேசினார்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது 16 வயதில் படத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் மலையாள கம்பெனி, நான் நடிக்கிற அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறவங்களை இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க சார்னு பிஆர்ஓ மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பேன். சில பேர் நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சார் இது அழகாக டிஸ்கோலாம் அடிக்கிட்டு இது என்ன கோமணத்தை கட்டிட்டு இதை போய் காட்டிக்கிட்டு திட்டிருக்கீங்க நீங்கள் அசிங்கமாக இருந்தால் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு மாதிரி
பதட்டமாகவும் சில பேர் சொல்லும் வார்த்தைகள் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருந்த விதத்தில், இதில் முக்கியமான கரு நல்ல கரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன நம்மளுடைய, நான் படம் பார்த்துட்டேன் அதனால் தைரியமாக பேசுகிறேன் நான், இதில் நம்மளுடைய அமைதி இருக்கிறது இல்லையா, அதுதான் பெரிய ஆபத்து. நான் என்னுடைய மேடைகளெல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்கிறது, இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னா தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதை சொல்லும் ஒரு படம், அதனால் எனக்கு பிடித்த படம். ஏன்னா ஞாபகப்படுத்துது, உங்களுக்கு கடமை இருக்கு. இன்னும் சொல்கிறேன், ரசிகர்களாக உங்களுக்கு இருக்கும் மாபெரும் கடமை, நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தைரியமாக சொல்லணும். எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது. நான் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் உலக வெளிச்சம் தமிழ் சினிமா மேல் படம் வைத்தவர் தம்பி பேசினாரு, கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சம் இங்கே படணும்னா நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும், நல்ல படத்தை, நல்ல நடிகனை. நாங்கள்லாம் சும்மா இல்லை, இப்போ கோவேசர்லாவை பாராட்டுவது நிஜமாகவே அந்த திறமை பழிச்சிட வேண்டும். நிலாவும் அப்படித்தான், இதில் வந்து தம்பி ராமாவையும் அப்படித்தான். அவங்களாம் எனக்கு சொல்லி காட்டணும், அது என் கடமை. ஏன்னா என்னை விட திறமையானவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று காணாமலே இறந்து போயிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், திருவள்ளுவர் சாலையில் என் கூட விளையாடிட்டு இருந்தவங்க என்னை விட சிறப்பாக பல விஷயங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் செய்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்புன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, என் பொறாமை பொறுப்பாக இருந்திருக்குமோ அப்படின்னு நான் கண்ணாடியில் பார்ப்பேன். இல்லை, ரசனை வளர வேண்டும். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையின் மெசேஜாக ரசனையை வளர்ப்பது என் கடமை என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது என்ன, இவர் வளர்க்கறது யார் வேணால் வளர்க்கலாங்க. ஒரு விதை ஒரு செடி வளர்ந்துடும், அது பறந்து போகிற பறவைக்கு தெரியாது தாம் ஒரு காட்டை விதைத்து கொண்டிருக்கிறோம் என்று, கடமை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரிதான ஒரு பறவை தான் நான், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, தயாரிப்பாளரை தெரியும், அக்பர் அவர்களை தெரியும், ட்ரைடன் ரவி அவர்களை தெரியும், டைரக்டர் சொன்னார் தோளில் கை குளிக்க ஆரம்பித்தேன் தோளில் கை இருக்குன்னு, எப்பவுமே அது அங்கே இருக்கும். நல்ல படங்களை எடுங்கள், நான் கையை எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய விமர்சனம் அந்த கை எப்போ தோளில் எப்போ நகருதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ படம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து அதை செய்துட்டு இருக்கீங்க, அதனால் நான் இதை தட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இவரை பார்த்துக்கு நடிக்க கற்றுக்குங்கன்னு, அதெல்லாம் கற்றுக்காதீங்க. இது வேறு கலை, இது பரிமாணம் எங்கேயோ ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு செதறிட்டு இருக்கு. பெருந்திறமையாளர்கள்லாம் நான் டெய்லி அங்கே இப்போ அமெரிக்காக்கெல்லாம் போகும்போது பார்த்து வியந்துட்டு இருக்கேன். டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து நான் கைதட்டிகிட்டு இருக்கேன்.